நான் உங்கள் திருமலை கேசவன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஜாதகர் பிறந்த தேதி 1/11/2005 மாலை 5:55 அளவில் பிறந்துள்ளார் ஆண் ஜாதகர் ஜாதகருடைய ஜென்ம லக்னம் மேஷ லக்னம் இப்பொழுது ஜாதகருடைய வயது 16 வயது பூர்த்தியாகி 17 வயது ஆரம்பமாகிறது ஜாதகருடைய கிரக அமைப்புகள் லக்னத்தில் செவ்வாய் கடகத்தில் சனி பகவான் கன்னியில் கேதுவும் துலாத்தில் சூரியன் சந்திரன் குருவும் விருச்சிகத்தில் புதனும் தனுசுவில் சுக்கிரனும் மீனத்தில் ராகுவும் இப்படியாக பிறப்பு ஜாதகத்தில் அமர்ந்துள்ளது தற்பொழுது ஜாதகருடைய வயது லக்னம் ஏஎல்பி எனும் அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக இருக்கிறது லக்னாதிபதி புதன் 6 இடத்தில் அமர்ந்துள்ளார் லக்னத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி மிருகசீரச நட்சத்திரம் 4 பாதம் செவ்வாய் பகவான் 11 இடத்தில் அமர்ந்துள்ளார் லக்னாதிபதிக்கும் நட்சத்திராதிபதிக்கும் 6-8 அமர்ந்துள்ளது ஜாதகருடைய வயதின் காரணமாக முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 பாவத்தில் ஏஎல்பி லக்னம் இயங்குகிறது ஜாதகம் பார்த்தவுடன் ஜாதகர் படிப்பு சம்பந்தமான கேள்விக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு பலன் எடுத்துரைத்தோம் ஆம் ஜாதகருடைய படிப்பு சம்பந்தமான கேள்விதான் நாங்கள் கேட்க உள்ளோம் என்று குறிப்பிட்டார்கள் ஏஎல்பி லக்னத்திற்கு 2 இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் 2 அதிபதி 5 இடத்தில் துலாத்தில் அமர்ந்துள்ளார் 8 9 சனி பகவான் 2 இடத்தில் அமர்ந்ததால் ஜாதகருடைய படிப்பில் தடை ஏற்படுத்துகிறார் ஜாதகர் மனமகிழ்ச்சி சந்தோஷத்திற்காக ஒரு சில செயல்கள் செய்ய அவர் தகப்பனார் மூலமாகவே ஜாதகருக்கு படிப்பில் தடை ஏற்படுத்துகிறது என்று பலன் கூறியதில் இந்த சூழ்நிலையில்தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் எங்கள் கணவர் வந்து படிக்கிற விஷயத்தில் நீ படிக்க போகிறத விட என் கூட விவசாயத்திற்கு வான்னு அவங்க அப்பாவே கூப்பிட்றாருங்க இப்படி இந்த விஷயத்தை ஜாதகம் பார்த்தவர்கள் கூறினார்கள் 2 அதிபதி நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் 2 இடத்தில் அமர்ந்த சனி பகவானால் இந்த ஜாதகருக்கு படிப்பில் தடை ஏற்பட காரணமாக அமைகிறது கிரகங்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களது வேலையை சரிவர செய்கிறார்கள் என்று அக்ஷய லக்ன பத்ததி என்னும் ஜோதிட முறையில் நாம் மிக துல்லியமாக பார்த்து உணர முடிகிறது இப்படியாக ஜாதக பலனை எடுத்துரைக்க நமக்கெல்லாம் ஏஎல்பி லக்ன பாவகம் மிக உதவியாக இருக்கிறது ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்